உழவன், நவீன யுகத்தின் உழவன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. காரணம் என்னன்னா, ஒரு 2 ஏக்கர் இடத்த வச்சுக்கிட்டு ஒண்ணு விடாம வச்சிருக்கீங்க. அதாவது முந்திரி வச்சிருக்கீங்க, தென்னை வச்சிருக்கீங்க, பல்லா வச்சிருக்கீங்க, ஒரு பக்கம் ராகி வந்து ஊடுபயிரா போட வச்சிருக்கீங்க, அங்கிட்டு பாத்தீங்கன்னா மூலிகை செடிகள் வளர்க்குறீங்க. ஏகப்பட்ட பேருக்கு மூலிகை வைத்தியம் கொடுத்து பல கேன்சர் வியாதிஸ்தர்கள் எல்லாம் சரி பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இப்போ முந்திரி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது அரசாங்கம் போட்டு விட்ருக்கோம், இல்லாட்டி ஏக்கர் கணக்காக இடம் வச்சிருக்கவங்க போட்டு வச்சிருக்காங்க, போட்டு விட்டு போயிடுவாங்க. ஏன்னா குத்தையை விட்டுருவாங்க, அவன் வந்து பறிச்சுட்டு கொடை எடுத்துட்டு போயிடுவான். இப்போ நீங்க என்னன்னா, 3 போகமும் முந்திரி கொட்டை வரைக்கிறீன்றீங்க. ஆமாங்க, கேள்விப்பட்டேன். ஆமாங்க. 1 போகத்துக்கு வரைக்கிறதுக்கே சரியா வரல, நஷ்டம் அப்படி இப்படின்றாங்க. நீ 3 போகத்தையும் லாபகரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இதுக்கு இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ 2 ஏக்கர் வச்சிருக்கீங்க, 1 ஏக்கருக்கு எத்தனை முந்திரி நட்டா நல்லது? அடர் நடவுன்னு போட்டீங்கன்னா 160 கன்று போடுங்க. 160 கன்று. சரி, கொஞ்சம் இடம் விட்டு வண்டு கலப்பு போயிட்டு வர மாதிரி இருந்ததுன்னா 15 அடிக்கு ஒன்று போடலாங்க. அதுக்கு 100 கன்றுலேருந்து 120 கன்று தேவைங்க. 120 கன்று. ஏன் டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 25 அடிக்கு ஒரு கன்று வச்சிருக்கேன், கன்று வச்சிருக்கேங்க. ஆனால் கீழே 1 கிளை அவங்கெல்லாம் போட்டாங்கன்னா கண்ணு பூமியை அடைச்சிட்டு கிடக்குங்க, படர்ந்து போயிடும். படர்ந்து போயிடும். நீங்கள் படர விடாம மேலே கொண்டு போயிருக்கீங்க. ஆனால் காரணம் என்ன? காரணம் நான் ஊடு போயிராக பண்ணணும், ஊடு போயிரு விவசாயம் பண்ணணும். விவசாயம் அது, அதாவது வந்து புஞ்சை, புஞ்சை பயிரில் புஞ்சை நிலத்தில் கிடைக்கிற நஞ்சு இல்லாத உணவு சாப்பிடணும், நஞ்சு இல்லாத உணவை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும், இந்த மாதிரி செய்யலாம், எல்லாரும் செய்யுங்க அப்படின்னு ஒரு உணர்வுக்காக தான் நான் எல்லா முந்திரியும் கழிச்சு வச்சுருக்கேன், கவாத் பண்ணி இந்த மாதிரி மேலே விட்டுருக்கேங்க. இந்த ஊடு பயிரை என்னென்ன நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க? என் மிளகாய் பொண்ணேன், மிளகாய் வந்து 600 கிலோ எடுத்தேங்க இந்த 2 ஏக்கரில். 600 கிலோ. 600 கிலோ. இப்போ 400 கிலோ விற்றுவிட்டேன், 200 கிலோ கிடக்குங்க, நீங்களே பார்க்கலாம். சரி, அடுத்து அடுத்தது வந்து கம்பு. கம்பு போட்டிருக்கீங்க? கம்பு போட்டிருக்கேன். கம்பு வந்து அதே மாதிரி தாங்க, அவங்க வேளாண்மை துறையிலேருந்து வந்துலாம் படம்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, கலெக்டர் வந்தாருங்க இங்கே பார்க்கறதுக்கு. அப்படியா? அடுத்தது நான் ஒரு புதுசாக ஒரு மருந்து தயார் பண்ணியிருக்கேன். அந்த மருந்து நிறைய பேர் இப்போ மங்களூர்லேருந்து ஒரு விவசாயி வந்து கேட்டுட்டு என் மருந்து இதை காம்பினேஷன் கேட்டுட்டு அவர் இங்கேருந்து போயிட்டு அதே மாதிரியே சேர்ந்து கிருணி பழம் 5 ஏக்கரில் இதுவரைக்கும் 80 டன் எடுத்திருக்காருங்க. 5 ஏக்கரில் 80 டன்னு அவர் சொல்கிறாரு. இன்னும் 80 டன்னு வருங்க ஐயா, இப்போ தான் எனக்கு நல்லா இருக்கு. உங்களை எப்படி ஊரில் ஜனங்கள்லாம் வந்து பார்க்க வராங்களோ அது மாதிரி எங்கள் ஏரியாவில் மங்களூரில் என்னை வந்து பார்க்க வராங்க. என் கொள்ளையை இது வரைக்கும் நான் அந்த மாதிரி 5 வருஷமாக நான் அந்த கிருணி தரப்பூசணிலாம் போட்டு நஷ்டத்தில் தான் நான் இது பண்ணேன். இப்போ தாங்க எனக்கு இந்த 4 வருஷத்தில் நஷ்டமானது இப்போ எனக்கு கிடச்சிக்கிட்டுதுங்க. ஏன்னா சீசன் தாண்டி நாங்கள் போட்டோம், சீசன் தாண்டி போட்டாலும் எங்களுக்கு தேவையான கிடைச்சிருக்குங்க. இப்போ இந்த முந்திரி உதாரணத்துக்கு, இப்போ இந்த 2 ஏக்கர் முந்திரி வந்து எந்த ரகமாக முந்திரி போட்டால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? நாட்டு ரகம் தாங்க, என்னை பொறுத்தளவுக்கு நாட்டு ரகம் தான் நல்லது. நல்லது. இப்போ நாட்டு ரகத்தில் அதிகபட்சமாக ஒரு மரத்தில் நீங்கள் எத்தனை கிலோ கொட்டை எடுத்துருப்பீங்க? அது மரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கேன். இப்போ எங்கள் தாத்தா காலத்து மரம் வடக்காட்டில் இருக்குங்க, ஒரே ஒரு மரத்தில் நான் 120 கிலோலாம் கொட்டை பொறுக்குவேன். ஒரே ஒரு மரத்தில் 120 கிலோ கொட்டை பொறுக்குவேன். ஒரு மரத்தில் சாதாரண நடுத்தர மரத்தில் ஒரு 20 கிலோ இருந்து 30 கிலோ, சாதாரண மரத்தில் ஒரு 10 கிலோலேருந்து 15 கிலோ. இப்போ ஆவரேஜாக பார்க்க போனீங்கன்னா அது ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல தொகையாக, அது மானாவரி பயிருங்க. மானா இப்போ நீங்கள் இந்த 20 அடி 25 அடி இடைவெளி சொல்கிறீங்க ஊடு பயிர் ஓட்டணுங்கிறதுக்காக. ஆமாங்க. இப்போ நான் நாற்று பாவி, முந்திரியோட நாற்றை பாவி எப்படி நடுறீங்க, எவ்வளோ அளவு குழி எடுக்கணும், அதுக்கு எவ்வளோ உரங்கள் போடணும்? ஐயா, முதல்ல கண்ணு தரமாக கொட்டையை செலெக்ஷன் பண்ணும். விதையை நல்லா செலக்ட் பண்ணும். அதாவது வந்து தரமான கொட்டையை நல்லா காய்க்கிற மரத்துலேருந்து எடுத்து அதை ஒரு 15 நாள் குறையாத காய வச்சு. ஆமாங்க. அதை இருட்டறையில் வச்சிருக்கணுங்க. எவ்வளோ நாளைக்கு வைக்கணும்? ஒரு 6 மாசம் வச்சிருக்கணுங்க. 6 மாசம். 6 மாசம். ஏன்னா முந்திரிக்கு தேவை விதை உறக்கம். விதை தூங்கினது. ஆமாங்க. இது 6 மாசத்துலேருந்து 9 மாசத்துக்குள்ள அந்த கொட்டையை திருப்பி வச்சு தாங்க ஒரு ஒரு மண்ணு, நான் சிவப்பு மண்ணு அடிச்சு போட்டுருவேன். ஆமாம் ஆமாம். அந்த மண்ணில் தான் நான் பேக் பண்ணுவேங்க. அந்த மண்ணை நான் காட்டிலிருந்து ஃபாரஸ்டரை கேட்டுக்கிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அங்கே தான் நஞ்சு இல்லாத மண் இருக்கு. அந்த மண்ணை வந்து பையில் போட்டு அதில் ஏதாவது உரம் போடணுமா? அதெல்லாம் ஒன்றும் போட முடியும். அப்படியே வந்து தலைகீழாக வச்சு ஒரு மேலே ஒரு வர மேலே மண் நிற்கிங்க. தண்ணி ஊற்றணும்னா அது முது பாகம் தெரியணும். தெரியும். அது எத்தனை நாளில் முளைக்கும்? அது வந்துங்க உடனே ஒரு 7 நாள்லேருந்து ஒரு 10-11 நாளைக்குள்ளே எல்லாம் வெளியே வந்துடும். வெளியில் நம்மளுக்கு இது ஆகிடும். அந்த கொட்டையை தயார் பண்ணும்போது 4 அன்னைக்கு நம்ம கொட்டை
போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு ராத்திரியே அந்த கொட்டைய சாணத்தை கரைச்சி, அந்த சாணப்பால்ல இந்த கொட்டை நம்மளுக்கு எத்தனை 200 கிலோ 200 முந்திரி கொட்டை தேவை, 300 முந்திரி கொட்டை தேவை, அந்த சாணத்துல போட்டு வச்சிடணுங்க. ரெண்டு நாளைக்கு அந்த ரெண்டு நாள் நம்ம அந்த சாணத்துல போடும் போதே கொட்டைலாம் ஒண்ணு ஒண்ணு மிதக்கும், ஊறிடும் இல்ல மிதக்கும், அதெல்லாம் எடுத்து பண்ணுங்க. சரியான வராது. அப்ப அந்த விதையை எடுத்து நம்ம அந்த மாதிரி போட்டோம்னா தரமா கண்ணு வந்துருங்க. 3 தயாராயிடுங்க நம்ம கண்ணுக்கு. ஆமாங்க, அதுக்கு நம்ம ஒரு 20 25 நாளைக்கு ஒரு தடவை லேசா பஞ்சகாவியம் அடிச்சோம்னா, இந்த 1 கேன்ல வச்சுட்டு இப்படி அடிச்சோம்னா போதுங்க. சரி, அப்ப இந்த கண்ணு ரெடி ஆகிட்டதுன்னா கண்ணு குழி 2x2 குழி போடணுங்க. 2 அகலம், 2 நீளம், 2 ஆழம். ஆமாங்க, அதுல ஒரு வெட்டி கூட எருவு போட்டுடுங்க. சரி, எருவு போட்டுட்டு அந்த எருவு போட்ட உடனே மானாவரியா இருந்தா ஒரு ட்ரக்கில் தண்ணி கொண்டுட்டு போய் ஒரு குழிக்கும் ஒரு குடம் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இன்னைக்கு ஊற்றினீங்கன்னா நாளைக்கு நாளை அன்னைக்கு போயிட்டு அந்த மண்ணியும் எருவியும் கலந்து விடணும். சரி, ஒரு வாரம் முடிஞ்சதுன்னா அடுத்த வாரம் போய் அதே மாதிரி கிளறி விடுங்க. சரி, 5 கிளறி விடுங்க. ஓ, நடுறதுக்கு முன்னால 5 தயார் பண்ணிடணும். அந்த எருவுல இருக்கிற நல்லது செய்யற உயிரணுக்கள் அந்த மண்ணில் இருக்கிற உயிரணுக்களோட கலந்து மெர்ஜாயிடும். நல்ல பவர்ஃபுல்லா வந்து. ஆமாங்க, அவங்க இதை நம்ம ஸ்கேன் பண்ணிக்கும். நம்ம 2 ஃப்ரெண்டு, நம்ம இப்படிதான் யாரோ எதையோ வைக்க போறாங்க, அதுக்கு நம்ம 2 தயாராகணும். 1 அந்த குழி 1 இருக்கணுங்க. 1 கழிச்சு அந்த குழியில மண்ணை பறிக்கணுங்க. இப்ப நாளன்னைக்கு கண்ணு போட போறீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அட்லீஸ்ட் வேப்பங்கொட்டை கிடைக்கல அப்படின்னு சொன்னா வேப்ப புண்ணாக்கோட போடுறது. ஒரு கண்ணுக்கு 100 கிராம் போடும், 150 போடலாங்க. சரி, அந்த அதை தயாரிப்ப 80 ஒரு ஏக்கருக்கு 80 கண்ணு போட்டிருக்கோம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோவை நம்ம எடுத்துக்கிட்டு அதை பொடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கணுங்க. 1 ஒரு கிலோ பெருங்காய கரைசல் வேணுங்க. இந்த கட்டி பெருங்காயம் நாளன்னைக்கு கண்ணு போடுறோம்னா இன்னைக்கே அந்த பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சிடணுங்க. ஏன்னா அது கட்டி பெருங்காயம் சீக்கிரம் கரையாது. அப்ப 1 ஒரு நாள் 2 கழிச்சு அந்த கண்ணை நீங்க கண்ணை எடுத்துட்டு போயிட்டு அந்த 1 பெருங்காய கரைசல 5 தண்ணி ஊத்திருப்பீங்க இல்ல 10 தண்ணி ஊத்திருப்பீங்க, அதை 80 பாகமாக்கணும். ஐயோ, 80 பாகமா? 80 சமமா இருக்கு, 80 குழிக்கு 80 பாகம் ஆக்கிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், கண்ணை முதல்ல அந்த இது பையில இருந்து எடுத்து உள்ள வச்சிருக்கோம். அது வைக்கும் போது அந்த இதை சுத்தி வேப்பங்கொட்டை போடுறது காரணங்க வேறு கரையாம விட்டாதுங்க. ஓ சரியே. ஆமா, வேறு கரையா வெட்டாதுங்க. இந்த கரைசல் நம்ம ஊத்துறோம் பாருங்க, இந்த கரைசல் அப்படி தூவி விட்டோம்னா அது ஒரு கிரியா ஊக்கி. பெருங்காயம் வந்து பெருங்காயங்க. ஆமா ஆமா, அது வந்து கிரியா ஊக்கி. அந்த கண்ணு, இந்த கண்ணெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது இப்போ 1 நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க, இது 3 கண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. 1 தாங்க ஆகுது. இது மிளகாய் வைக்கும் போது நாங்கள் குழி வெட்டி போட்டிருந்தோம், நான் அந்த பையன் தான் நம்ம கண்ணு வச்சதுங்க. சரி, இன்னென்ன மாதிரி இன்னென்ன மாதிரி கண்ணு வைடா, இந்த இடத்துல நான் மண் விடவடப்பு தன்மையை பார்த்து கண்ணு வைப்பாங்க உழுகும் போது. ஆமா, ஏன்னா இது நம்ம பிறப்பு நிலம், நம்ம ஊடு போயிடா இடது, அதுக்கு அந்த விடவடப்பு தன்மை உள்ள இடத்துல அந்த கண்ணை வச்சோம்னா விடவடப்புனா புழுவுன்னு இருக்கும். ஆமா, சரி ஓகே. அந்த மாதிரி அந்த கண்ணு இருக்குங்க. அப்ப அந்த கண்ணை இப்படி தலையை பிடிச்சிக்கிட்டுங்க, அந்த குழியில வச்சுட்டு மண்ணை தள்ளி விட்டு அந்த தலையை கண்ணோட தலையை பிடிச்சிக்கிட்டு இப்படி ரவுண்டா சுத்தி மிதிக்கணுங்க. நல்லா அழுத்தி கொடுக்கணும். மிதிக்கணும் மிதிக்கணும். கொத கொத போட வச்சோம்னா அது வெயில் காத்து அது இதெல்லாம் உள்ள போயிட்டு ஒரு இது கிடைக்காதுங்க. நீங்க தண்ணியே ஊத்துனீங்கன்னா கூட அது நம்ம நல்லா மிரிச்சு கொடுத்துருந்தோம்னா அது 4-5 தாங்குங்க. மாசத்துல மானாவரி பயிருனா மாசத்துல 2 தண்ணி ஊத்துடுங்க. 1 ஒரு 3 அதாவது அதுக்கு சிறந்த மாசம் ஆடி மாசம் தாங்க. சரி, ஆடி மாசம் கண்ணு வச்சிங்கன்னா அது மாதிரி முந்திரிக்கு எத்தனை 1 காய்க்குது? இதுதான் இப்பயே 1 நான் காய வச்சு காய்க்க வச்சிருக்கேன். பொதுவா 3 காய்க்க ஆரம்பிச்சு 3 காய்க்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 தான் முந்திரி காய்க்குதுன்னு சொல்றாங்க, நீங்க 3 காய்க்கிறதுக்கு என்ன பண்றீங்க? இந்த விவசாயத்துக்கு இப்ப நான் கேவுர் நடுறேன், இப்ப வண்டியா எருவு அடிச்சாந்து போட்டிருக்கேன், அந்த எருவெல்லாம் போடுறேன்,
அதை எடுத்துக்குது. இது அதாவது ஊடு பயிர் போடும் போது நாம இயற்கை உரங்கள் அதுல போடுறோம், அது வந்து எடுக்கிறதுனால இது நமக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. அதே மாதிரி அது நம்ம இந்த பஞ்சகாவியம் ஜீவாமிரதம் இதெல்லாம் யாரு ஒருத்தர் அடிக்கிறாங்களோ அவங்க ஒரு ஒரு விவசாயி ஒரு 10 விவசாயிய காப்பாத்தி விடுவாங்க. நஞ்சு இல்லாத உணவு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க 2 ஏக்கர் முந்திரி போட்டிருக்கீங்க, இந்த 2 ஏக்கர் முந்திரி ஊடு பயிர் இது எல்லாம் சேர்த்து ஊடு பயிர்ல கம்பு போட்டீங்க, மிளகாய் போட்டீங்க, கேழ்வரகு போட தயார் பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாமே பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப தோராயமா என்ன வருமானம் வரும் ஒரு வருஷத்துக்கு 2 ஏக்கர்ல? ஒரு வருஷத்துல எச்செலவும் போக ஒரு 2 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு. எல்லா செலவும் போக எல்லா செலவும் எல்லா செலவும் நான் கண்ணாமண்ணு சொல்லணும் அந்த செலவு இன்க்ளூடிங் விருந்தாடி வராங்க, நாங்க யாரையும் காசு செலவு பண்ண விட மாட்டேன், நான் தான் செலவு பண்ணுவேன். அந்த மாதிரி செலவும் போக எல்லா செலவும் போக கண்மூடித்தனமா செலவு பண்ணா கூட எனக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த முந்திரி மரத்துக்கு கீழே ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு டப்பா போட்டு கடை தொங்க விட்டுருக்கீங்க, அது பார்த்தா 2 ஓட்டையை போட்டு வச்சிருக்கீங்க, அது எதுக்கு இந்த தொங்க விட்டுருக்கீங்க? முந்திரிக்கு ஒரு விதமான வண்டு இருக்குங்க, அந்த வண்டு வந்து இந்த பட்டை இடுக்குல முட்டை விட்டுடுங்க. சரி, அந்த முட்டை விட்டுட்டுனா கொஞ்சம் 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 கொஞ்சமா அது உள்ள போயிடுங்க. மரத்துக்குள்ள அப்படியே போயிடும், முட்டை புழுவாகி புழு அப்படியே நேரடியாக உள்ள போயிட்டு பிசுன்னு தள்ளும். அந்த பிசுன்னு தள்ளும்போது கொஞ்ச நேரம் பிசுன்னு தரும்போது நம்ம இது பண்ணோம்னா சுரண்டி எடுத்தோம்னா எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ விவசாயிகள்லாம் கொல்லையில கொட்டை பொறுக்கி விட்டு வந்தாங்கன்னா மானாவரியில சத்தியம் பண்ணி விடுவாங்க, நான் அடுத்த வருஷம் தான் உங்ககிட்ட வருவேன் அப்படின்னு. அதுக்கு இடையில குச்சி வட்ட வருவேன் எனக்கு ஊட்டு. அது வண்டு பிடிக்கிறதுக்காக, அது வண்டு பிடிக்கிறது. அது அதுக்கு அதுல என்ன போட்டு வச்சிருக்கீங்க உள்ளுக்குல? அது ஒன்னும் இல்ல, கிடையாது. வெறும் கொட்டை முத்துவ மிக்சியில விட்டு அடிச்சு, கொட்டை முத்துனா ஆமணக்கு, ஆமணக்கு வித, ஆமணக்கு அதை எடுத்து மிக்சியில போட்டு அடிச்சு அது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து மேல ஒரு ஓட்டை சைட்ல ஒரு ஓட்டை இது உள்ள கொட்டை ஆமணக்கு விதைய போட்டீங்க. இந்த வண்டு வந்து அந்த ஓட்டைக்குள்ள போயிடுவது. அந்த ஓட்டைக்குள்ள அந்த டப்பாவா இருந்தா அதுல வழுக்கிட்டு விழுந்து அதை பார்த்தேன். ஆமா, அது சாக்கு இந்த நூல் சாக்கை வச்சு தச்சு விடுறதுங்க. தச்சிட்டு நீங்க வந்து அவங்க உட்காடுறதுக்கு அங்க கால் பிடிப்பு கரெக்டா இருக்குங்க. ஆமா, அந்த கால் பிடிப்பு இருந்ததுன்னா அப்படி நகர்ந்து உள்ள போய் அதனுடைய ஸ்மெல்லு, அந்த ஆமணக்கோட ஸ்மெல்லு ஆமணக்க திங்கிறதுக்கு அவங்க வருவாங்க. இப்ப என் கொல்லையில பாத்தீங்கன்னா 4 சைடும் பாருங்க ஆமணக்கு இருக்குங்க. ஆமா, இப்ப என் கொல்லையில என்ட்ரு ஆகுதுன்னா நான் காலையில வீட்டுக்கு முன்னாடி ஆமணக்கு வச்சிருக்கேன்னா அந்த ஆமணக்கை பாப்பேன், ஏதாவது அதில் தழையில் மாற்றம் தெரியுதா, ஏதாவது பொத்த போட்டிருக்கா, ஏதாவது தின்னுருக்கான்னு பார்ப்பேன். அப்போ அங்கே அங்கே ஆமணக்கு 4 ஓட்டை 10 ஓட்டை போட்டிருந்தாங்கன்னு நம்ம கொல்லையில் என்ட்ரு ஆயிருக்காங்க, நமக்கு வேண்டிய துஷ்மன் விரோதிகள்லாம் அங்கே வந்து அந்த இது ஆமணக்கு திங்கி உள்ளே போயிடுது. ஆமாம், அந்த இலையில உட்காந்துருக்கு, இலையில உட்காந்துட்டு சாப்பிடும், அது சாப்பிடும். இந்த இதுக்கு வந்து இந்த ஓட்டை போட்டு வச்சு அந்த 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 அதே மாதிரி அந்த இலைக்கு இருக்கிற வாசத்தை விட இதுக்கு 3 மடங்கு கூடுதலாக இருக்கும் கொட்டைக்கு. அந்த ஆமாம், அந்த வாசத்துக்கு அவங்க உள்ளே வந்து மாட்டிக்குவாங்க. உள்ளே வந்துட்டு சாப்பிட்ருமா? சாப்பிட அது உள்ள உடனே இந்த வேப்பம் கொட்டை நம்ம ஆட்டி போடுறோம்ல மிக்சியில விட்டு அடிச்சு அது பேஸ்ட் மாதிரி ஆயிப்போம், ஒட்டிக்கிறோம் ஒட்டிக்கிறோம். இது நல்ல யோசனையா இருக்கு. இப்ப தென்னை மரத்துல பல இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டுகள் தொல்லை நிறைய இருக்கு. ஆன கொம்பனே இப்ப எங்க என் கண்ணு மரத்தெல்லாம் தென்னை மரத்தெல்லாம் பாருங்க எங்கேயாவது இருக்கானு. ஓ, அந்த வண்டு கொம்பனை கூட நான் பிடிச்சி போடுவோம். நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. அதாவது வண்டுகள் அழிக்கிறதுக்கு முடியாம பல விஷயங்கள் தடுமாறிட்டு இருக்க நேரத்தில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் மேலேயும் கீழேயும் சைட்லையும் ஓட்டை போட்டு ஆமணக்கு விதையை நல்லா இடிச்சு விட்டு அது பிளாஸ்டிக் பையில போட்டு ஒரு கோணியை போட்டு சுற்றி கட்டி வச்சோம்னா போய் உள்ளே போய் மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிற ரொம்ப அழிமை. இன்னொரு தர்பூசணிக்காக இப்போ பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு மங்களூர்லேருந்து வந்தான்னு சொன்னீங்க. அவருக்கு ஒரு மருந்து சொன்னீங்களா? அது என்ன மருந்து? குணபஜனு பேர், அது நாங்களாக வச்சிருக்க பேர். அது என்னென்ன கலக்குறீங்க? அதுக்கு ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, சரி, கோழிக்கறி, பன்றிக்கறி, கடல் மீன். இது 5 எவ்வளோ எவ்வளோ எடுக்கணும்? இது 5 1 கிலோ, அதாவது ரேஷியோவுக்கு நான் சொல்கிறேன். சரி, 5 கிலோவுக்கும் 1 கிலோ வந்து இது 5 கிலோ வந்து எடுத்து 5 கிலோ இருந்து 7 கிலோ வரைக்கும் நாட்டு வெள்ளம். நாட்டு இது 5 கிலோ எடுத்துட்டு 7 கிலோ நாட்டு வெள்ளம் எடுத்து அதில் போட்டு போட்டுட்டு எத்தனை நாள் மீறி வைக்கணும்? உளுத்தம்பருப்பு 1 கிலோ ஆட்டி போடுங்க, கிரைண்டரில் போட்டு அதே மாதிரி எள்ளு 1 கிலோ ஆட்டி அதில் போடுங்க. சரி, இது எல்லாம் போட்டு 100 கிராம் மட்டும் அதில் பெருங்காயம் போடுங்க. 100 கிராம் பெருங்காயம் இதை எல்லாத்தையும் போட்டு 30 நாளைக்கு இப்படி அப்படியே சுத்தணுங்க. நிழலில் வச்சுங்க 30 நாளைக்கு. இது அதாவது ஒன்று உங்களுக்கு ஸ்மெல் அதிகமாக வேண்டாம் நாத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 7 கிலோவுக்கு 8 கிலோ கலந்தீங்கன்னா வெள்ளத்தை கலந்தீங்கன்னா ஸ்மெல் குறைஞ்சிடும். இப்போ 7 கிலோ ரேஷியாங்க, 7 கிலோ ரேஷியாங்கிறது கரெக்டான கணக்குங்க. இது எடுத்து 30 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? என்ன பயிருக்கு வேணாலும் அடிங்க. எப்படி அடிக்கணும்? ஸ்ப்ரே தான். எவ்வளோ கலக்கணும்? அது 20 லிட்டர்லேருந்து 30 லிட்டர்
புரியல. ஒரு 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 லிட்டரு 50 லிட்டர் தண்ணி ஊற்றணுங்க. இந்த 5 கிலோவுக்கு 50 லிட்டர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கோம். இப்போ அந்த 50 லிட்டர்லேருந்து வடி கட்டணுமா? வடி கட்டி 1 லிட்டர் எடுத்து எத்தனை லிட்டர் தண்ணி கலந்து? 1 லிட்டர்லேருந்து 15 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் கலந்து 1 ஏக்கர் கிடைக்கலாம். ஒரு ஒரு டேங்குக்கு அடிக்கும்போது நல்ல பயிர் நல்ல வளர்ச்சியை கொடுக்குமா? நீங்கள் அவர் சொல்ல வேண்டியில்ல, அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா. என்ன பேர் சொன்னீங்க? குணாபாஜனம். குணாபாஜனம் ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த ஊடு பயிரா போகிறதுக்கு நாத்தங்கால் போட்டிருக்கோன்னு சொன்னீங்க, அதை கொஞ்சம் பார்ப்போமா? பார்க்கலாங்க. ஐயா, இப்போ 2 ஏக்கர் அதாவது முந்திரியோட ஊடு பயிரா கேழ்வரகு நடுறதுக்காக இங்க கேழ்வரகு பாய் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இது எத்தனை சென்ட் இடத்துல பாய் வச்சிருக்கீங்க? இது வந்து ஒரு 3 சென்ட்டுங்க. 3 சென்ட்ல 2 ஏக்கருக்கு நடவு நடலாமா? ஊடு பயிரா? ஊடு பயிரா. இப்போ இந்த நாத்தங்கால் இருக்குல்ல, இந்த நாத்தங்காலுக்கு இந்த 3 சென்ட் நாத்தங்கால் எப்படி பக்குவப்படுத்தினீங்க? முதல்ல இந்த புல்லுக்காக சின்ன வண்டி ரொட்டரேட்டர் விட்டு அடிச்சுங்க. கிரீன் ஹவுஸ்ங்கிறதுனால 2 தரம் ரொட்டரேட்டர் விட்டு அடிச்சுங்க. அதே சின்ன வண்டிங்கிறதுனால 2 தரம் ஏறு ஓட்டினாங்க. கடைசி தடவை ஏறு ஓட்டுறதுக்கு முன்னாடி எரு வரைச்சாங்க. மாட்டு சாணம் தாங்க. எவ்வளோ 3 சென்ட்டுக்கு எவ்வளோ போட்டிருப்பீங்க? 3 சென்ட்டுக்கு ஒரு 500-600 கிலோ வருங்க. ஒரு 1.5 டன்னுக்கு மேலே வருங்க. 1.5 டன் போட்டீங்க. ஆமாங்க. வேற ஏதாவது அதில் ஒன்றும் போடலீங்க? போட்டுட்டு இப்போ இது இந்த விதை வந்து போட்டுருக்கீங்க. நாட்டு ரகம் தானே இது? இது விதை போட்டால் 3ஆம் நாள் பஞ்சகாவியம் அடிச்சுங்க. பூச்சி என்ட்ரு ஆகக்கூடாது பாருங்க. ஆமாம். வெளியே வரும்போது பூச்சி கடிக்க, ஒரு பூச்சி கூட இதில் கடிச்சிருக்காங்க. அதனால பஞ்சகாவி 3ஆம் நாளே தெளிச்சுட்டோம். இந்த விதையை பாவறதுக்கு முன்னால விதை நேர்த்தி எதாவது பண்ணீங்களா? விதை நேர்த்தி நாங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தோங்க. அந்த அசோஸ்பயரில் நாங்கள் கலந்து வச்சிருந்தோம். 3 சென்ட் ஏக்கருக்கு இந்த 2 ஏக்கர் நடுறதுக்கு 3 சென்ட் போ நாத்தங்கால் போட்டிருக்கீங்க. 3 சென்ட் நாத்தங்கால எவ்வளவு விதை தேவைப்பட்டது? எனக்கு வந்துங்க ஒரு 2.5 மரக்கால்னு சொல்லுவோம். 2.5 மரக்கால்னா ஒரு 5 கிலோ 6 கிலோ 6 கிலோ அவ்வளோ 6 கிலோ வரும். 6 கிலோவுக்கு எவ்வளோ விதை நேர்த்தி பண்ணுறது எப்படி பண்ணீங்க சொல்லுங்க? விதை நேர்த்தி நான் அந்த அசோஸ்பயர்லாம் கலந்து ஒரு பொட்டலம், ஒரு சின்ன 300 கிராம் பொட்டலத்தில் ஒரு 2 பொட்டலம் இது பண்ணி மணலில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிருக்கேன். 200 கிராம் மண் எவ்வளோ போட்டிருப்பீங்க? மண் ஒரு 4-5 கிலோ இருக்கும். ஒரு மேக்சிமம் ஒரு 4-5 கிலோ இருக்கும். 5 கிலோ மண்ணில் 600 கிராம் அசோஸ்பயர்லாம் கலந்து அதில் இந்த 6 கிலோ கேழ்வரகு விதையும் போட்டு எத்தனை நாள் வச்சிருந்தீங்க? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் வச்சிருந்தேன். அதாவது ஒரு ராத்திரி ஒரு 9 மணிக்கு போட்டால் ஒரு விடிய காலம் 5:30 நாங்கள் நாற்று விட்டோம். நாற்று விட்டோங்க. நாற்று விட்ட உடனே தண்ணி பாய்ச்சணுமா இல்லை பண்ணி? தண்ணி பாய்ச்சணுங்க உடனே. அதாவது தண்ணி பாய்ச்சறதுக்கு முன்னாடி நாங்கள் தண்ணி தெளித்தோம். தண்ணி பாய்ச்சினா உருண்டு ஓடிடும். உருண்டு ஓடிடும். அதனால தண்ணியை முதல்ல தெளிக்கிறோம். தெளிக்கிறோம். தெளிச்ச 3ஆம் நாள் வந்து தெளிக்கிறதுக்கு முன்னாடிங்க மாட்டு சாணத்தை நைஸாக இது பண்ணி வச்சுருந்தோம். அது தனியாக போட்டு வச்சிருந்தோம். சரி. அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சிடும். இந்த கேவுரு நாற்று விட்டுட்டு அதை வந்து மேலாக தூவி விட்டு. ஆமாம். ஒரு இது 3 சென்ட்டுக்கும் வந்து ஒரு 30 கூடை 30 கூடை அப்படின்னு மண் அதுவும் கலந்ததுங்க. ஒரு 200 கிலோ வரும். 200 கிலோ வரும். 200 கிலோ மேலாக இப்படி தெளிச்சு விட்டு தண்ணியை தெளிச்சு விட்டுரும். தண்ணி தெளிச்சு விட்டுட்டு மறுநாள் தான் தண்ணி விட்டோம். மறுநாள் தண்ணி விட்டுங்க. இப்போ வந்து 3ஆம் நாள் வந்து பஞ்சகாவியம் தெளிக்கிறீங்க. ஆமாம். அது முளை வெளியே வந்து பயிர் வெளியே வந்துடணுங்க. ஆமாம். பஞ்சகாவியம் அடிச்சு விட்டோம்னா பூச்சி வராது. பூச்சி வராது. பூச்சி சுத்தமா வராது. இது 8வது நாள் எடுத்து நடலாம். 12-20 நாளைக்குள்ள நட்டுப்போம். இப்ப பொதுவா வந்து கேழ்வரகு அப்படின்னாலே மானாவாரியில உழுதுட்டு அப்படி பாய் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆமாங்க. நீங்க வந்து முந்திரியில ஊடு பயிரா போடுறீங்க. ஆமா. அப்ப நாத்தங்கால் நட்டாமல் நீங்க அதே மாதிரி விதைச்சு விட்டு போயிருக்கலாம். ஏன் விதைக்கல? விதைச்சோம்னாங்க விதை விழுந்த இடத்துல இருந்து புல்லு வரும். இந்த இது எவ்வளவு சப்போர்ட் பண்றோமோ அதே அளவு புல்லு அவங்க புல்லுக்கும் தேவையான சத்து கிடைக்கும். இது கூடவே அதுவும் வளர்ந்து வரும். சரி. அந்த மாதிரி வளர்ந்து வரும்போது களை வெட்டுறதுக்கு சிக்கல். இப்ப இருக்கிற தாய்மார்கள்னா களை வெட்டுறதுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்லையா? குடியறதுக்கே ஸ்ட்ரென்த் இல்ல. அப்பதான் இங்க பறிக்கிறது. அது எப்படி இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தரா பின்னாடி போய் பார்க்க முடியாது. அவங்க களை வெட்டி மண்ணை வெட்டி மேல போட்டு போடுவாங்க. அது கேமரா போட்டு அழுத்தி விடும். ஓ சரி சரி சரி. அதனால உழுது விட்டு இப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த உழுத மண்ணு மேல இப்ப நான் இது களைக்கொல்லி தயார் பண்ணி வச்சிருக்கேன். நானா தயார் பண்ணி வச்சிருக்கேன். சரி. அந்த இயற்கை களைக்கொல்லி. களைக்கொல்லி. சரி. இது ஃபர்ஸ்ட் ரஷ் பண்ணி விடுவேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே இன்னைக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு விட்டுருவேன். நாளைக்கு நான் தண்ணி விட்டுட்டு தான் பயிர் நடுவேன். நெல்லு நடுற மாதிரி தான் அங்கே நடுவேன். ஓ ஓ தண்ணி. அதாவது இப்போ முன்னால் எல்லாம் நடுவும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொலி மாதிரி ஆக்கிட்டு ஒரு வகையில் நடுவாங்க. ஆமாம். இன்னொன்று வறண்ட பூமியில் தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் புளி போட்டு நடுவாங்க. நடுவாங்க. நீங்கள் எந்த விதத்தில் நான் நெல் பயிர் நடுற மாதிரியே தான் நடுவேன். நல்லா தொலி ஆக்கிட்டு விட்டுறீங்க. ஆமாம். இப்போது இந்த களை கொல்லி இயற்கையா நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? இயற்கையாக தயார் பண்ணது 2 விதமாக நான் தயார் பண்ணியிருக்கேன். சரி.
நல்ல கல் சுண்ணாம்பை வாங்கி எது வந்து நல்லா பலன் கொடுக்குதோ அதை மட்டும் சொல்லுங்க. 3 கிலோ சுண்ணாம்புங்க. 3 கிலோ சுண்ணாம்பு நம்ம இந்த வெத்தலை பாக்குக்கு போடுவாங்களா அந்த சுண்ணாம்பு தானே? ஆமாங்க. ஓகே, 3 கிலோ சுண்ணாம்பு, 12 லிட்டர் இல்ல இருந்து 15 லிட்டர் தண்ணி. 15 லிட்டர் தண்ணி. தண்ணி இதுல நைட்டு ஊற வச்சுட்டோம்னா ஒரு 12 மணி நேரம் அதை ஊறி கலக்கி ஊற வைக்கணும். ஆமா, அது கலக்கவே வேண்டியில, அது ஆல்ரெடி ஆயிடும். சரி, அத கல இது பண்ணோம்னா, ஃபில்டர் பண்ணோம்னா 10 லிட்டர் தான் வரும். சரி, அந்த 10 லிட்டர்ல நம்ம கோமியம் ஆட் பண்றோம். எவ்வளவு கோமியம் பண்ணோம்? கோமியம் ஒரு 3 லிட்டர் போதுங்க. 10 லிட்டருக்கு 3 லிட்டர், 3 லிட்டர் போதுங்க. சரி, வேப்பெண்ணெய் 1 லிட்டர், வேப்பெண்ணெய் 1 லிட்டர், உப்பு 4 கிலோ, சாப்பாடு உப்பு, சாப்பாட்டு உப்பு 4 கிலோ, உப்பு 4 கிலோ உப்பு, இதை எல்லாம் போட்டு கலக்கிட்டு அதாவது இந்த நம்ம இந்த கரைசலை இது பண்ணி 3 நாள் அடிக்கணுங்க. 3 நாள் நிழல்ல வைக்கணுமா வெயில வைக்கணும்? நிழல்ல தாங்க இருக்கும். நிழல்ல வச்சுட்டு எப்படி அடிக்கணும்? அப்படியே ஒரு அடிக்கலாமா? தண்ணி தண்ணி தாங்க கலக்கணும். எவ்வளவு கிடக்கணும்? ஒரு லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி கலக்கணும். இந்த சுண்ணாம்பு கரைசலுக்கு வந்து 1 லிட்டர் எடுத்து 10 லிட்டர் தண்ணியில கலந்து அடிக்கிறோம். ஆமா, அடிக்கும் போது கலைகள் வந்து அழிஞ்சு போயிடும். ஏன் 10 லிட்டர் தண்ணி கலக்கணும்னு சொல்றேன் தெரியுங்களா? சுண்ணாம்பு அது கால்சியம் சத்து கூடுதல். நம்ம மண்ணுக்கு கால்சியம் சத்து கூடுதலா போச்சுன்னா அதுவும் பயிருக்கு வேஸ்ட். கம்மி பண்றோம். ஆமா, அப்ப 1 லிட்டருக்கு 10 லிட்டருங்க போது அது சர்வ சாதாரணமா பூமியில ஒண்ணும் பண்ணாதுங்க. சரி, இது என்னுடைய இது, நான் அனுபவத்துல நான் செஞ்சது. சரி, இது வந்து சுண்ணாம்பு கரைசல், அதாவது கலைக்கொல்லி. ஆமா, இன்னும் அதாவது இது வறண்ட பூமியில அடிக்கிறதுங்க. ஈரமான பூமியில அடிக்கிறதுக்கு அதுக்கு ஈரமான கடுக்கா, கடுக்கா 12 லிட்டர் கோமியம், 12 லிட்டர்ல 12 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊத்தணும். 12 எலுமிச்சம்பழம் மட்டும் தான் புழிஞ்சு ஊத்தணும். சரி சரி, புழிஞ்சு ஊத்தணும். விதையை எடுக்க வேண்டியல, அப்படியே சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் போட்டுடுங்க. சரி, இதை கரெக்டா 25 நாள் கலக்கிக்கிட்டே இருக்கணும். காலை மாலை கரையரைச்சுட்டு. ஆமா, நிழல்லதான் வைக்கணும். நிழல்லதாங்க வைக்கணும். 25 நாள். ஓகே, 25 நாள் முடிஞ்ச பிற்பாடு இந்த 25 நாளையில நம்ம கொல்லைக்கு எவ்வளவு தண்ணி டேங்க் அடிக்க போறோம் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிக்கணும். ஒரு ஏக்கருக்கு டேங்க் அடிக்கலாம். ஒரு ஏக்கருக்கு இந்த இந்த பயிருக்கெல்லாம் இந்த மேக்சிமம் ஒரு 5 டேங்க் 6 டேங்க் அடிக்கணும். 5 x 75 ஒரு சொட்டு கூட தண்ணி கலக்க கூடாது. இதை ஊத்தி அடிச்சோம்னா நீங்க 3 நாளே உங்களுக்கு ரிசல்ட், நீங்க ரவுண்ட் அப் மாதிரி போக முடியல, ஆங்கில மருத்துவம் மாதிரி எல்லாம் போக முடியல. நீங்க 3 நாள் ரிசல்ட் இல்லன்னா என்ன கேளுங்க? நல்லா கலைகள் அறிஞ்சு விடும். அதாவது கலையை கொள்ளுறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு செடியில பூ பூக்கும். ஆமா, பூக்கும் போது அதுல பூச்சி வந்து இருக்கு அப்படிங்கறது ஒரு எளிமையா கண்டுபிடிக்கலாம்னு நீங்க சொன்னீங்க, அது எப்படி செஞ்சுக்காமீங்க? இந்த மொத்த பூவையும் இப்படி சேர்த்து பிடிக்கணுங்க. சேர்த்து பிடிச்சி விட்டு நம்ம கீழே கைய வச்சு இப்படி தட்டினோம்னா இதுல இருந்து இதே போகுது பாருங்க. சின்ன பூச்சி மேல பாக்கும்போது தெரியாதுங்க. அது தேயிலை கொசு இருக்கிறதும் தெரியாதுங்க. சார் உறிஞ்சும் பச்சையா ஒரு வண்டு இருக்குங்க, அதுவும் தெரியாதுங்க. இந்த கண்டுபிடிச்சிட்டு நம்ம இதுக்கு வந்து இந்த மூலிகை பூச்சி ஒட்டி அடிக்கணும். இந்த மூலிகை பூச்சி ஒட்டி அடிக்கணுங்க. பக்கத்துல வேப்ப மரமோ வம்பர மரமோ இருந்ததுன்னா, வேப்ப மரத்து கொழுந்து கருவி இருந்ததுனாலே நம்ம கொல்லையில ரவுண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஐயா, இப்ப இயற்கை விவசாயத்தின் மூலமாக முந்திரி விளைவிக்கிறது எப்படி, ஊடு பயிரா ராகி விளைவிக்கிறது எப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இப்ப இந்த ராகி இப்ப நட்ட நாட்கள்ல இருந்து அறுவடை செய்யற நாள் வரைக்கும் பூச்சி தாக்குதல் இல்ல ஏதாவது உரங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்குமா? உரம்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன். கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. பூச்சி தாக்குதல் வந்து பூச்சி தாக்குறதுக்கு இது கேழ்வு உரங்கள் அதிகம் வராதுங்க. வந்த ஜீவாமிர்தம் பஞ்சகாவியம். இதை பூச்சி விரட்டிக்கு போகவே வேண்டிய இதுல ரெண்டுலயுமே கண்ட்ரோல் ஆயிடுங்க. ஓகே ஐயா, இப்ப முந்திரி ஊடு பயிரா ராகி வந்து நட்டோம். நட்டதுக்கு அப்புறம் அறுவடை செய்யற நாள் வரைக்கும் அதுல ஏதாவது பூச்சி தாக்குதல் இல்ல இயற்கை உரங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இப்ப கொடுத்துருக்க இயற்கை உரம் போதுங்க, அடி உரம் போதுங்க. நட்டதுக்கு அப்புறம் நடும் போது நான் இந்த ஜீவாமிர்தம் அடிப்பேன், மேல அடிப்பேன், பூமியில மேல அடிப்பேன். சரி சரி, அதுக்கு ஒரு படத்தை நடுவேன். அப்ப அந்த ஸ்மெல் இருக்கிறதுனால, அந்த வாசம் இருக்கிறதுனால பூச்சிகள் அவ்வளவு சீக்கிரம் வராதுங்க. களை வெட்டும் போது பஞ்சகாவியம் அடிக்கணும். வந்தா வராது. நம்ம செய்யற விவசாயத்துல வராது, நம்பிக்கையோட செய்யணும். கண்டிப்பா இயற்கை விவசாயம் நம்பிக்கையோட செய்யணும். இயற்கை விவசாயத்தின் மூலமாக 3 போகம் முந்திரி விளைவித்து லாபம் ஈட்டுவது எப்படி என்பதை பற்றியும், ஊடு பயிராக ராகி விளைவிப்பது எப்படி என்பதை பற்றியும் ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமாக எடுத்து சொன்னாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் தேவைகள் இருந்தால் ஐயாவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஐயா வந்து இயற்கை விவசாயம் மட்டும் இல்லை,
இயற்கை வைத்தியராகவும் இருந்து பல நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, உங்க தொலைபேசி என்ன சொல்லுங்களேன். 8940362614 8526020059. இந்த எண்ணில் ஐயா வீரமணி அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஐயா, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு என்னுடைய சார்பாகவும் எங்கள் பிரபல சார்பாகவும் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்.